வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து கேன் ஐ ஃப்ளை அப்படிங்கிறது தான். இந்த புத்தகம் வந்து 2021 வந்தது. நீங்க அமேசான் இல்லை பிளிப்கார்ட்ல போய் இந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்குது. இந்த புத்தகம் ஏற்கனவே வந்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் வந்து நிறைய விற்பனை ஆகுது, நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்குது. இதை எழுதுனது வந்து சதீஷ் ராவ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. சதீஷ் ராவ்ங்கிறவர் யாருன்னா, மேனேஜிங் டைரக்டர் ஒரு கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய பேர் வந்து ஃபார்ம் ரிச் அப்படிங்கிற கம்பெனி அது. இந்த கம்பெனி உலகத்தில் என்னென்ன பொருட்கள் வந்து மக்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அழகு பொருட்களாகட்டும் இல்லை உணவுப் பொருட்களாகட்டும், எல்லா பொருள்களையுமே வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து ஆட் ஆகும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பல் தேய்க்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அழகு பொருள்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்லையுமே ஒரு வாசனை திரவியம் ஒன்று இருக்குது. அந்த வாசனை திரவியத்தை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் நிச் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்தது. இந்த சதீஷ் ராவ் அப்படிங்கிறவர் அதனுடைய இந்தியன் பிரான்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனி வந்து நான் சொன்ன மாதிரி உலகத்தில் 75% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்குது இந்த திரவிய பொருட்களில். அப்போ எவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் பாருங்கள். இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கணும்னாலே அது ஒரு பெருமை தர்ற ஒரு விஷயம். அவர் மும்பையில் சால் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்னா வந்து ஒரு ஒரு குடிசை மாதிரி இருக்கும். பட் மும்பையில் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 சால் குடிசை மாதிரி இருக்கும், அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது சின்ன சின்ன ரூமாக இருக்கும். நீங்கள் ஒரு சால் அப்படின்னீங்கன்னா அது ஒரு ரூமு, அதுக்குள்ளே தாய் தந்தை பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க, ஒரு கிச்சனும் இருக்கும். இதுதான் வந்து மும்பையில் அடிப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரம். அப்படி ஒரு குடிசையில் வாழ்ந்த சதீஷ் ராவ் அப்படிங்கிறவர் இன்றைக்கி மேனேஜிங் டைரக்டராக நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் ரிச் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிறார். ஸோ அவர் எழுதின புஸ்தகம் தான் எவ்வளவு உற்சாகமான புஸ்தகம் பாருங்க, கேன் ஐ ஃப்ளை, நான் பறக்க முடியுமா அப்படின்னு. எல்லாருமே என்ன நினைப்பாங்க, டாட்டா பிர்லா இந்த மாதிரி ஒரு பேர் இருந்தால் தான் நமக்கு நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் அடிப்பட்ட மக்கள் ரொம்ப அதாவது பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னுக்கு வர முடியுமா, கண்டிப்பாக வர முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். இந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையை அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இப்படி ஒரு எளிமையான ஒரு ஸ்கூலில் படித்தேன், அப்போ எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஷெட்டி டீச்சர் அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க என்ன கூப்பிட்டு ஒரு சில முறை வந்து எனக்கு அறிவுரை கொடுத்தாங்க, நீ வந்து சின்ன பயலாக இருந்தாலும் நீ வந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு போகிறதுக்கு உனக்கு ஒரு ஆம்பிஷன் வேணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் வந்து சின்ன வயசுலே 45 ஒரு கம்பெனியினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி காலேஜ் போய் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பேயர் அப்படிங்கிற கம்பெனியில் ஆரம்பத்தில் நான் ட்ரைனியாக போனேன். போய் அதன் பிறகு எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது, கடுமையான உழைப்பு. அப்படி உழைத்து நான் இன்னைக்கு வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக ஃபார்ம் ரிச் அப்படிங்கிற கம்பெனியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் எழுதியிருக்கிறதெல்லாம் என்னென்னா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி. அறிவுரைனாலே பொதுவாகவே மக்களுக்கு வந்து அவ்வளவு பிடிக்காது. அதனால இவர் என்ன சொல், அவருடைய பயணத்தை அவர் வந்து ஒரு 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 சுயசரிதை மாதிரி எழுதி, நான் என்னென்ன செஞ்சேன் அதனால நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. இதில் ரொம்ப சிம்பிளான புக்கு, சின்ன புக்கு. இதில் வந்து ஒரு 5 விஷயம் அவர் வந்து சொல்கிறார், நான் அது உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஆம்பிஷன், வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்க வேண்டும், ஆம்பிஷன் இருக்க வேண்டும். எனக்கு வந்து சின்ன வயசுல நான் வந்து 45 ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கொள்கை இருந்தது, ஆம்பிஷன் இருந்தது. அதனால எல்லாருக்கும் ஆம்பிஷன் வேணும் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு அவர் வேல்யூஸ் அப்படிங்கிறாரு, அது ரொம்ப நல்லா இருக்கு. வேல்யூஸ்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து அதாவது நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம செய்யறது நமக்கே நல்லதா அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த புத்தகத்தில் ஒரு மிரர் டெஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே உறங்குறதுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, இன்னைக்கு நான் செஞ்ச செயல்களெல்லாம் நல்ல செயலா,
அதில் ஏதாவது ஒரு செயல் வந்து என்ன வந்து வெட்கப்பட வைக்குமா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அப்படி நீங்க கேட்டு நீங்க செஞ்ச செயலெல்லாம் நல்ல செயல்னா நிம்மதியா தூங்குங்க. அப்படி நீங்க நல்ல செயலைனா அடுத்த நாள் கண்டிப்பா நீங்க அதன் பிறகு செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து மிரர் டெஸ்ட். எல்லாருக்குமே ஒரு வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டினா இவர் என்ன சொல்றாருன்னா, மும்பையில் இவர் ஒர்க் பண்ணாரு, 90s வந்து ஏர்லி 90s வந்து இவர் வந்து பேயருங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து யூஎஸ் அமெரிக்கா யூரோப் இப்படின்னு எல்லா கண்ட்ரீஸுக்கும் போகிறாங்க வேலை, மேல் வேலை வாங்கி. இவர் மட்டும் சைனா வர்றாரு. ஏன்னா இவருக்கு சைனாவில் 8 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, திருமணமாகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது. சைனா வர்றாரு. இவர் வெஜிடேரியனாக இருந்தார் அப்போ. அப்போ ஃபுட் இல்லை, ஃபுட்டினுடைய ப்ராப்ளம், ஒய்ஃபுக்கு வந்து சைனாவில் அட்ஜஸ்ட் ஆகிற ப்ராப்ளம். இவர் என்ன சொல்கிறாரு, 8 வருஷம் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டேன், அடாப்டபிலிட்டி அப்படி அட்ஜஸ்ட் ஆனதுனால நான் எங்கே போனாலும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அடாப்டபிலிட்டி வாழ்க்கையில் முக்கியம். நீங்கள் சின்ன வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போனாலும் சரி, டவுனிலேருந்து நீங்கள் பெரிய மெட்ரோக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுதான் அடாப்டபிலிட்டி, சரிங்களா. அதன் பிறகு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு கடைசியா அவர் என்ன சொல்றாரு, ஹியூமிலிட்டி அப்படிங்கிறார். ஹியூமிலிட்டினா என்ன, பணிவு. இதுல வந்து ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ரட்டன் டாட்டாவை நான் பார்க்க போனேன். ரட்டன் டாட்டாவை பார்க்க போகும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரே நாங்கள் பார்க்க போகிறதுனால டீ எடுத்து எங்களுக்கு சர்வ் பண்ணார். அதன் பிறகு நானும் என்னுடைய பாஸும் வெளியில் வரும்போது அவர் வெளியே வந்து எங்களுடைய கார் டோரை திறந்து விட்டார். அவ்வளோ பணிவு, அவ்வளோ பெரிய மனிதன் ரட்டன் டாட்டாவுடைய பணிவை பற்றி இவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் 5 விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களோட வந்து ஆம்பிஷன், வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், இலக்கு இருக்க வேண்டும், வேல்யூஸ் வேல்யூஸ்னா நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதன் பிறகு அடாப்டபிலிட்டி, உங்களைத்தானே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். கடும் உழைப்பு, பர்சீவரன்ஸ். அதன் பிறகு ஹியூமிலிட்டி, பணிவு. இத்தனையும் இருந்தால் யார் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு பின்னாடி, உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டாட்டாவோ இல்லை ஒரு பிர்லாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே பிறந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் பறக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த புஸ்தகத்தினுடைய உள்கருத்து. இந்த புஸ்தகம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாப்புலரான புஸ்தகம். நீங்கள் வாய்ப்பு கிடைத்ததுன்னா இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க. இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கள். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.